திசைகளின் அரசியல் களம் அரசியல் ஆய்வாளர் பெரு அத்தமிழ்வழி எழுதி வரும் தொடர் செடிக்கும் மித்ராவும் செய்த குற்றங்கள் என்ன இந்திய சமூகத்திற்கு பணம் ஒதுக்குவதும் அதை நிறைவாக செய்வதும் அரசாங்கத்தின் நோக்கம் கேட்பதும் சில நேரங்களில் கிடைப்பதும் அரசியல் பயணத்தில் ஒற்றையடி பாதையில் நடப்பது போன்றது இதை பல வேளைகளில் நமது அரசியல்வாதிகள் உணர்வதில்லை தெளிவதும் இல்லை அப்படியே நிதி ஒதுக்கப்பட்டாலும் அது வாக்கு அரசியலை முன்வைத்துதான் ஒதுக்கப்படுகிறது என்பதும் நம்மவர்களுக்கு புரிவதில்லை என்று இவ்வாறம் தமது அரசியல் களத்தில் அரசியல் சமூக ஆய்வாளர் முனைவர் பெரு அ தமிழ்மணி கோடிட்டு காட்டியுள்ளார் ஒரு சில சமூகங்களுக்கு நாட்டின் அடிப்படையிலும் மதத்தின் அடிப்படையிலும் இனத்தின் எண்ணிக்கையிலும் பில்லியன் பில்லியனாக அதாவது கோடி கோடியாக பல்வேறு துறைகளின் அடிப்படையிலும் சமூக சுய மேம்பாட்டின் அடிப்படையிலும் பணம் ஒதுக்கப்படுகின்றது அதோடு மட்டுமல்ல அரசாங்க குத்தகைகள் அரசு சார்புடைய குத்தகைகள் என்ற அளவில் கோடி கோடியாக கொட்டி கொடுக்கப்படுகிறது இப்படி மற்றவர்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது என்பது நமது கேள்வியும் நோக்கமும் அல்ல நமக்கு என்ன வழங்கப்படுகிறது என்பதுதான் நமது கேள்வியாகும் நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார விழுக்காட்டில் இதுவரை ஒரு சதவிகிதத்தை கூட இன்னும் சரியாக திடமாக நிலைநிறுத்த முடியாத நமக்கு கடந்த அறுபத்தி இரண்டு அறுபத்தி மூன்று ஆண்டுகளில் என்ன வழங்கப்பட்டது என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டது என்பதுதான் நமது கேள்வியே ஒழிய மற்றவர்களுக்கு என்னவெல்லாம் செய்யப்படுகிறது அதையெல்லாம் கிண்டி கிழங்கெடுப்பது நமது நோக்கமல்ல நாட்டு பரிபாலனத்தில் பட்ஜெட்டில் ஒதுக்கப்படும் தொகையும் அந்த மொத்த கணக்கில் இந்தியர்களுக்கு வழங்கப்படும் தொகையுமானது ஒரு நேர காலை பசியாறலுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடியதாகும் அதையும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு லட்சம் இந்தியர்களுக்கு வழங்கினால் கால் வயிறு கூட நிறையாது இருபத்தி நான்கு மணி நேரம் கொண்ட ஒரு நாளில் மதிய உணவுக்கோ மாலை நேர தேரீருக்கோ இரவு உணவுக்கோ அடுத்தடுத்து திண்டாட்டத்தில்தான் நமது நிலை இன்று வரை தொடர்கிறது இந்தியர்களுக்கு கூடிய பட்சமாக ஒதுக்கியது நூறு மில்லியனாகத்தான் இருக்க முடியும் அதிலும் திட்டங்கள் என்ற அளவில் சில ஒதுக்கீடுகளும் இருக்கலாம் இந்த அணுகுமுறை கூட நஜீப் பிரதமராக இருந்தபோதுதான் இந்த கதவுகளும் திறக்கப்பட்டது அப்படி ஒதுக்கப்படுகின்ற நிதிகளில் தமிழ் பள்ளிக்கூடங்கள் ஆலயங்கள் பொது இயக்கங்கள் என்ற அளவில் செலவு செய்யப்படுகிறது இத்தகைய நிதி ஒதுக்கீட்டினாலும் இந்திய சமூகத்தின் பொருளாதார முன்னேற்றம் அதன் கட்டமைப்பு மேம்பாடு என்ற அளவில் கடந்த அறுபத்தி மூன்று ஆண்டுகளாக எதுவும் நடந்ததாக தெரியவில்லை நிறைவடைந்ததாக எந்த புள்ளி விவரமும் கிடையாது நாம் முற்றிலுமாக சுரண்டப்பட்டுள்ளோம் இதற்கிடையில்தான் தேசிய முன்னணி ஆட்சியிலும் சேடிக் பெயரிலும் கடந்துவிட்ட ஹராப்பான் கூட்டணி ஆட்சியில் அதே பாணியில் மித்ரா பெயரிலும் ஆண்டுக்கு நூறு மில்லியன் தான் ஒதுக்கப்பட்டது இந்த தொகையைத்தான் காலை பசியாரலுக்குரியது என்கிறோம் இந்த நூறு மில்லியன் தொகையில்தான் ஊழல் முறைகேடுகள் நடந்துவிட்டதாக தேசிய முன்னணியில் இருக்கிற இந்திய தலைவர்களும் அவர்களின் கட்சிகளும் மித்ராவை நோக்கி குற்றம் சொல்வதும் அதற்கு அவர்கள் வசமாகிவிட்ட அடிமை பத்திரிகைகளை கொண்டு எழுத சொல்லுவதும் அதே போன்று ஹராப்பான் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய தலைவர்களும் அவர்களின் கட்சிகளும் செடிக்கில் ஊழல் முறைகேடுகள் நடந்துவிட்டதாக குற்றங்களை சுமத்துவதும் அதை அவர்கள் வசமாகிவிட்ட அடிமை பத்திரிகைகளை கொண்டு எழுதுவதுமாக இருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் இருதரப்பும் ஊழல் தடுப்பு வாரியங்களிலும் ஏகப்பட்ட புகார்களை அள்ளிக்கொண்டு போய் குவிக்கிறார்கள் ஐந்து பத்தாண்டுகளில் இந்த எல்லா அரசியல்வாதிகளும் எப்படி சம்பாதித்தார்கள் எப்படி கோடீஸ்வரர்கள் ஆனார்கள் என்பதெல்லாம் நாடறிந்த செய்திதான் இதில் யாரும் உத்தமனும் சர்வ யோக்கியனும் இருக்க முடியுமா இதுவும் மக்கள் மன்றத்தில் வைக்கப்படும் கேள்விதான் அதனால் இப்போது காலை பசியாறலுக்காவது கால் வயிற்றுக்கு கொடுக்கப்படும் அதையும் நமக்குள்ளே ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து அறவே யாருக்கும் கிடைக்காதவாறு செய்திடும் திருப்பணியில் இறங்காமல் இருப்பதே நல்லது செடிக்கிலும் மித்ராவிலும் ஊழல் முறைகேடுகள் நடந்திருக்குமேயானால் அதை கண்டுபிடிப்பதும் தண்டனை தருவதும் சட்டப்படி என்னவோ அதன்படி நடந்து அதற்கென்று பல துறைகளும் உண்டு இடையிலே எதற்கு காழ்ப்புணர்ச்சி அரசியல் எதற்கு காட்டி கொடுக்கும் அரசியல் அடுத்த தேர்தலை சந்திக்கவும் வெற்றி பெறவும் எத்தனையோ வழிமுறை இருக்கும் போது எதற்கு இந்த குறுக்கு புத்தி அரசியல்